வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி. தலைப்புச் செய்திகள். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வாரிசு அரசியலுக்கு திமுக முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா கஜகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தராகண்டில் தொடங்கியது. விமானப்படையின் தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் இன்று புதுதில்லியில் பொறுப்பேற்றுக் கொண்டார். கம்பாலாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று ஹரியானாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி பொறுப்பில் உள்ளதை சுட்டிக்காட்டினார். எந்தவொரு அமைச்சருக்கும் எதிராக எதிர்க்கட்சிகளால் ஊழல் குற்றச்சாட்டுகளை தெரிவிக்க இயலவில்லை என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது பல்வேறு தலைவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியதாகவும் சிலர் சிறைக்கு சென்றதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள ஊரக வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இட்டாநகரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து மற்றும் திரிபுரா மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக வங்கிகளின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். ஊரக பொருளாதாரத்திற்கு ஊக்கம் அளிப்பது, நவீன தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தொழிலாளர் சீர்திருத்த நடவடிக்கைகளை மாநில அரசுகள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தலாஜே கூறியுள்ளார். இன்று லக்னோவில் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட் மற்றும் தில்லியின் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் பங்கேற்ற மண்டல மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தொழிலாளர் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். அமைப்புசாரா தொழிலாளர்களின் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நாட்டின் சுகாதார சுற்றுலா திட்டம் மனநல சிகிச்சைக்கும் முக்கியத்துவம் அளிப்பதாக ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் ஆயுஷ் மருத்துவ சுற்றுலா உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். சுகாதார சுற்றுலாவில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். ஆயுஷ் சிகிச்சையை நாடி இந்தியாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். வாரிசு அரசியலுக்கு திமுக முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினின் மகன் என்ற தகுதியின் அடிப்படையிலேயே துணை முதலமைச்சர் பதவி திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் திமுகவில் வாரிசு அரசியல் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு எல் முருகன் தெரிவித்தார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமான ஊடுருவலை தடுப்பது குறித்து விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். இன்று குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பிரச்சினை அஸ்ஸாம் மாநிலத்திற்கு மட்டும் உட்பட்டது அல்ல என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறினார். மகாராஷ்டிராவில் ஊர்காவல் படையினருக்கான ஊதியத்தை உயர்த்த அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று மும்பையில் முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. 4,860 சிறப்பு ஆசிரியர் பணியிடங்களை ஏற்படுத்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய பலன்களை உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2,500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு.
தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். இந்தியா கஜகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தராகண்டில் தொடங்கியது. தீவிரவாத செயல்களை எதிர்கொள்வதற்கான திறனை மேம்படுத்தும் நோக்கில் இரு நாடுகளுக்கு இடையேயான இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுவதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியாவின் சார்பில் 120 பேர் இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்றுள்ளனர். விமானப்படையின் தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் இன்று புதுதில்லியில் பொறுப்பேற்றுக் கொண்டார். விமானப்படையின் பல்வேறு பொறுப்புகளை அவர் வகித்துள்ளார். இதுவரை இப்பொறுப்பை வகித்து வந்த ஏர் சீஃப் மார்ஷல் திரு வி ஆர் சௌத்ரி இன்று ஓய்வு பெற்றார். ரஷ்யா உக்ரைன் மீது இன்று ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் ரஷ்யாவின் 73 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் உக்ரைன் கூறியுள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே உக்ரைன் விவகாரத்தில் முடிவு எட்டப்படும் வரை தாக்குதல்கள் தொடரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பேராசிரியர் திரு கங்க சகாய் மீனா, பல்வேறு மொழிகள் மற்றும் கலாச்சாரத்தின் பாலமாக மொழிபெயர்ப்பு திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். கம்பாலாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மன்ராஜ் சிங்கும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரேயா லேலேவும், மகளிர் இரட்டையர் பிரிவில் காயத்ரி ராவத் மான்சி ராவத் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் விப்ளவ் விராஜ் குவாலே இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான இறுதி ஆட்டம் தற்போது பூட்டானில் நடைபெற்று வருகிறது. ஆசிய இளையோர் வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. சீன தைப்பேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 21 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு குழு பிரிவிலும், ஆடவர் குழு பிரிவிலும், மகளிர் குழு பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கணேஷும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவ்னீத்தும், 18 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் பிரித்திகாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் தியானேஸ்வரி பார்கவி பெண்ணும், 18 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷர்வாரியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம் 9 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. உலக ஜூனியர் துப்பாக்கிச்சூடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பெருவின் லிமாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரமோத் லக்ஷிதா பிஷ்ணோ இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் பங்களாதேஷ் 2வது இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் எடுத்துள்ளது. கான்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 285 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸில் 233 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சென்னையில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 103 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா 293 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்தாலியில் நடைபெற்ற உலகக்கோப்பை பாரா கிளிம்பிங் போட்டியில் இந்தியாவின் மணிகண்டன் குமார் தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வாரிசு அரசியலுக்கு திமுக முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா கஜகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தராகண்டில் தொடங்கியது. விமானப்படையின் தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் இன்று புதுதில்லியில் பொறுப்பேற்றுக் கொண்டார். கம்பாலாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.